Good morning, Anavarikkum iniya kaalai vanakkam. Good morning. Good morning, teacher. Good morning, teacher. Good morning, teacher. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வேலைக்கெல்லாம் எழும்பிட்டீங்கல்ல. சோனிதா, குட் மார்னிங். Good morning. Yes. Good morning. கடுமையான யோசனையா இருக்கு. மைக் மியூட் பண்ணுங்க. மைக் மியூட் பண்ணிடுங்க. Okay. அபிஷா, நான் படிக்க ரெடியா? ஓம் டீச்சர். ஓகே, நீங்க எந்த ஸ்கூல்ல பண்? மௌனியா விபுலானந்தா கல்லூரி. விபுலானந்தா. சரி, இன்னைக்கு என்ன படிப்பவன் நினைக்கிறீங்க? ஆ, அதுகளும் கணிதம் படிக்க போர் அடிக்க இல்லையா? இல்ல டீச்சர். இல்லையா? இப்ப நான் தமிழும் சுற்றாடல தான் படிப்பிக்க போறேன். பிரச்சனை இல்லையா? இல்ல டீச்சர். தமிழும் சுற்றாடலும் இருக்க மீட்டல் பயிற்சி பாப்போம். பரவாயில்லையா? ஓம் டீச்சர். டீச்சர், கடற்கரை பக்கம் எல்லாம் போறோம். இப்ப போறேல. இப்ப போறே இல்ல, போக வேணாம். இப்ப காற்றும் கூடதா இருக்கு. சரி, சரி பிள்ளைகள், கடந்த வகுப்பில் வினவப்பட்ட வினாவிற்கான விடையினை விரைவாகவும் சரியாகவும் விடையளித்து பாராட்டு பெற்ற மாணவன் செல்வந்தா அர்ச்சயன், போனியா முதலியார் குளம் பாடசாலையைச் சேர்ந்த மாணவன். அநேகமாக அனைத்து மாணவர்களுக்கும், பெரும்பாலானவர்களுக்கு அந்த தமிழ் பகுதி தானே கேட்டது, ஆகவே சரி. ஆனால் என்ன பிழை வந்ததுன்னு சொன்னால் எழுத்து பிழை இருக்கு. அப்ப அது பிழை என்ன அப்படி என்றா? அது உங்களுக்கு பிழை, எழுத்து பிள்ளைனா. அதுல சில பேருக்கு திருப்தி விட்டனா, சில பேருக்கு அது சொன்னனா. குறு குறுக்கும், புறாவின்ற தோணி மரபு குறு குறுக்கும் என்று போடுறீங்க. குறு கூனா டூனா போடுறீங்க, அது பிள்ளை, குறு குறுக்கும். அதே மாதிரி கழுதை, கழுதை கணக்கு மண்டு போட்டிருக்கு. மூன்று பேர் அப்படி போட்டிருந்தது, மூன்று பேரும் கழுதை கணக்கு. குதிரை தான் கணக்கு மண்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன், நீங்க கழுதை கணக்கு மண் சொல்லி சொல்றீங்க, தெரியல. சரியா, அது ஒரு பிள்ளை. அடுத்தது இந்த ரெண்டு பிள்ளையும் நான் அநேகமா அவதானிக்கிறேன். பிள்ளை வந்துட்டாக்களுக்கு அதான் பிள்ளை. தயவு செய்த பிள்ளைய, தமிழ்ல ஒரு எழுத்து பிள்ளைன்றாலும் பிள்ளையன்னு உங்களுக்கு தெரியும். பரவாயில்ல, ஒரு ரெண்டு கொப்பி முடிஞ்சாலும் பிரச்சனை இல்லை. மரணம் செய்த எல்லாத்தையும் திரும்ப 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 எழுதி பாருங்க. உங்களுக்கு எதுல நான் இதுல இடர்பெறேன்,
சரி சுருக்க குறியீடுல எனக்கு ஒரு அந்த ரூபவாகினி இலங்கை ரூபவாகினி கூட்டுத்தாபனம் அதுல பிழை வரும் ரூபவாகினியில பிழை வரும் தேசிய கல்வி நிர்வாகம் என்றதுல பிழை வரும் நிறுவனம் போடுவீங்க அது எழுத்து பிழை மாற்றமா வரும் அதை விட பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் நிறைய பேர் இருக்கிறீங்க இதுல நான் எனக்கு தெரியாதானே ஒரு ஸ்கூல் பிள்ளைகளையும் என்னுடைய வகுப்பு பிள்ளைகளன்னா நான் பேர் சொல்லி சொல்லுவேன் இதுல உங்களுக்கு எதுல பிழை வர்றேன் நான் எழுத்து பிழை வர்றேன் என்றதை நீங்கள் உணர்ந்தீங்களா இருந்தா தயவு செய்து ஒரு கொப்பி எடுத்து அல்லது பழைய கொப்பிகள் இருக்கு நாலாம் மணி மூன்றாம் மணி கொப்பி அதுல திருப்ப திருப்ப எழுதணும் ஒரு பிரச்சனையும் இல்ல கைதான் கொஞ்சம் உழையும் பரவாயில்ல அந்த நேரம் அந்த கை உழையிற நேரம் ஒரு பிஸ்கட் எடுத்து சாப்பிட்டுட்டு திருப்பி எழுதணும் ஏன்னா ஒரு பதினோராம் மாதம் பதினான்காம் திகதி எட்டு மணி வரைக்கும் முதல் நாள் நீங்கள் ஒரு விடிய எழும்பி உங்களோட வழிபாட்டு இடங்களுக்கு போய் வர சரி ஒரு ஆறு மணி வரைக்கும் தான் படிக்க போறீங்களா அவ்வளவு என்ன வேஜிகன் மாணிப்பா பிள்ளையார் அங்க மரதடி விநாயகருக்கும் போய் இல்லையே போற இல்லையா நீங்க கிறிஸ்டியனா இல்ல நான் சொல்றேன் இப்ப எக்ஸாம்டா எக்ஸாமுக்கு அந்தண்டு என்ன செய்வீர் விடிய எல்லா கோயிலுக்கும் போய் ஒரு நேப்பிய போட்டுட்டு அதுக்கு பிறகு ஸ்கூலுக்கு போறது என்ன அது வரைக்கும் தானே படிப்பீங்க எக்ஸாம் முடிஞ்சு வெளியில வந்தா பிறகு அம்மா சொல்லுவா தம்பிடே அதை பாடமாக்குன்னு சொன்னா பாடமாக்கிடும் என்ன செய்வீரன்னு சொல்லும்பா இவ்வளவு நாளும் படிச்சுட்டுமா இனியும் படிக்க சொல்றீங்களோண்டு ஒரு கேள்வி கேப்பீங்களே இல்லையா அது வரைக்குமா அது கொஞ்சம் சாரா படிக்கணுமா சரி நாங்க இன்றைய வகுப்புல போவோம் நான் கடந்த வகுப்புல தமிழ் தான் கேட்டுறேன் தொனிமரபு அது உங்களுக்கு என்னமா சரி எழுத்து பிள்ளை தான் அதுல இருந்தது கழுதை மட்டும்தான் கழுதை கத்தும் குதிரை கனைக்கும் அந்த ரெண்டு பிள்ளையும் பாத்தீங்கன்னா சரி அதே மாதிரி மயில் அகவும் புறா குறு குறுக்கும் இன்றைக்கு நாங்கள் சுற்றாடலும் தமிழ் பகுதியிலையும் கொஞ்சம் மீட்டல் பார்ப்போம் நான் கணித பகுதி எடுக்கல தொடர்ச்சியா கணிதம் தான் நீங்க பார்த்துருக்கேன் நம்ம வகுப்பு எல்லாமே பார்த்துக்கான இப்ப நேற்று சுற்றாடல் படிக்க நீங்கள் நீர் திருப்பு இருக்கா மீட்டல் மிஸ் செய்து விட்டவா இன்றைக்கு நாங்க கேளிக்கு விடியா மேடம் பார்ப்போம் நான் நோட்ஸா அப்படி ஒண்ணுமே இல்லை எல்லாமே இனி கேளிக்கு விடியாத்தான் வெறும் கூட உங்களுக்கு அதுல ஏதாவது விளக்கம் கூட தேவையான்னு சொன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க நான் உங்களுக்கு அதை திருப்பி இன்னொருக்கா சொல்லி கொடுக்கணும் சுற்றாடல் பகுதி என்ன சரியா மறந்திருப்பேன் தானே வேலைக்கு கிளாஸ் முடிஞ்சாலும் பிரச்சனையே இல்லைன்னு நாங்க மீட்டெல்லாம் செய்து கொண்டு போறோம் ஆகவே உங்களுக்கு ஏதாவது அது சம்பந்தமா உங்களுக்கு விளக்கம் கூட தேவை எனக்கு மிஸ் இதுல கொஞ்சம் விளக்கம் தேவைன்னு சொன்னா சொல்லுங்க நான் உங்களை அங்க பற்றி விடுவேன் சரிதானே சரி சரியான விடைகளை தெரிவு செய்து அதன் கீழ் கோடிடுக சரியான விடைகளை தெரிவு செய்து அதன் கீழ் கோடிடுக முதலாவது வினா வீட்டில் உள்ள உணவை அசுத்தமடைய செய்யும் பிராணி கரையான் கோழி பல்லி இரண்டாவது வினா இஸ்லாமியர்கள் கொண்டாடும் பண்டிகையாக அமையாதது ஹுசன் ரமலான் ஹஜ் பெருநாள் மூன்றாவது இலங்கையினையும் இந்தியாவையும் பிரிக்கும் நீரிணை எது இலங்கையினையும் இந்தியாவினையும் பிரிக்கும் நீரிணை எது அஸ்வின் ஹெல் அஸ்வின் குட் மார்னிங் மார்னிங் டீச்சர் ஓகே முதலாவதுக்கு சொல்லுங்க பள்ளி என்ன என்ன உச்சரிப்பு உச்சரிப்பு இருக்க வடிவ சொல்லுங்க பல்லி 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 ஓகே வெரி குட் அடுத்த வினா இரண்டாவது வினா ராகவி இல்லையா கே பிரமிகா சொல்லுங்க பிரமிகா ஏ பிரமிகா
Good morning. Good morning, Miss. Good morning. சரி ரெண்டாவது வினாக்கு விட சொல்லுங்க வாசிச்சுட்டு சொல்லுங்க. சாமியர்கள் கொண்டாடப்படும் பண்டிகையாக அமையாதது. பொசன் பொசன் பண்டிகை யார் கொண்டாடுறது? பொசன் பண்டிகை யாரம்மா கொண்டாடுறது? அன்மியூட் பண்ணுங்க. பொசன் பண்டிகை யாரால் கொண்டாடப்படும்? பௌத்தர்களால கொண்டாடப்படும். என்ன பௌத்தர்கள்? சிங்களவர்கள் கிறிஸ்தவர்களும் இருக்கிறார்கள். ஆகவே நாங்க இனத்தை சொல்லாமல் மதத்தை சொல்லணுமா? பௌத்தர்களால கொண்டாடப்படுகிறது. சரி, எச்எம் ஹசன். எச்எம் ஹசன் அன்மியூட் பண்ணுங்க. பன் இல்லையா? சரி, நீதன் சன்சிகா ரெண்டு பேர் இருக்கிறீங்களா? நீதன் சன்சிகா அன்மியூட் பண்ணுங்க. இல்லையா, அன்மியூட் பண்ணணும். சந்தோஷ் அன்மியூட் பண்ணுங்க. பென் ஓ மிஸ், குட் மார்னிங் மிஸ். குட் மார்னிங், குட் மார்னிங். மூன்றாவதுக்கு சொல்லுங்க. இலங்கை இணையம் இந்தியாவினையும் பிரிக்கும் நீரிணை எது? பாக்கு நீரிணை. பாக்கு நீரிணை, இது உங்களுக்கு முதலே தெரியும் தானா? ஓ மிஸ், ஓ மிஸ், வெரி குட். நீங்க மியூட் பண்ணுங்க ஐயா. சரி, இப்ப இது உங்களுக்கு தெரியும். வீட்டில் உள்ள உணவை அசுத்தமடைய செய்யும், வீட்டில் உள்ளன்னு சொல்லி இருக்குது, ஆகவே வீட்டுக்குள்ள இருக்கிற உணவை அசுத்தமடைய செய்யற பிராணி பல்லி. இஸ்லாமியர்கள் கொண்டாடும் பண்டிகையாக அமையாதது பொசன். அப்ப இஸ்லாமியர் கொண்டாடும் பண்டிகைகள் சொன்னா ஹஜ் பெருநாள் வரும், ரம்லான் வரும். அடுத்தது இலங்கையினையும் இந்தியாவினையும் பிரிக்கும் நிறனை எது? பாக்கு நிறனை. 23 கிலோமீட்டர் தூரம் நினைக்கிறேன். 23 இதோ ரெண்டு தொண்டுன்னு நினைக்கிறேன். சரி, 32 கிலோமீட்டர். சரி, தேசிய கொடி கமிட்டி தேசிய கீத கமிட்டியில் அங்கத்தவராக விளங்கியவர் அநாகரிக தர்மபால, டி பி ஜாயா, சி டபிள்யூ டபிள்யூ கண்ணங்கரா. முதலாவது வினா, தேசிய கொடி கமிட்டி தேசிய கீத கமிட்டியில் அங்கத்தவராக விளங்கியவர் அநாகரிக தர்மபாலா, டி பி ஜாயா. எங்க தட்டுவான்? ஹலோ மேடம், நீங்கள் தான் சகானா? குட் மார்னிங். குட் மார்னிங். என்ன தட்டுப்படுது? படபடபடபடாண்டு இல்ல இல்லையா? சரி சொல்லுங்க, விட சொல்லுங்க மேடம். தெரியுமா? விட தெரியுமா? சரி சரி, பிரச்சனை இல்லை. மிஸ் என்னை கேள்வி கேளுங்க. வேதிகன் நேமோட சேர்த்து போட்டிருக்காரு. டென்னித் ஓம் டீச்சர். குட் மார்னிங். குட் மார்னிங் மிஸ். பக்கத்துல இருக்கிறவருக்கு என்ன பேர்? கன்சிகன். கன்சிகன், எந்த ஸ்கூல் நீங்கள் ரெண்டு பேரும்? சரி, இதுல நாலாவது கேள்விக்கு ஜெனித் சொல்லுங்க, அடுத்ததுக்கு ஹன்சிகன் சொல்லட்டுமா? டிபி ஜாயா. ஏன் சி டபுள்யூ டபுள்யூ என்னங்கிற வேற மாட்டாரு அவர் பாவது? என்ன பெறமாட்டாரோ வெறுவாரோ? பெறமாட்டார், பெறமாட்டார், அவருக்கு வேண்டாம் இது. என்ன? சரி, அடுத்தது, இலங்கையில் முதலாவது தேயிலை செடியை நாட்டியவர் ஜேம்ஸ் கமரூன், ஜேம்ஸ் ஸ்டீபன், ஜேம்ஸ் டெய்லர். ஹன்சிகன் சொல்லுங்க.
இலங்கையில் மூன்றாவது விடம் அவிடக்கு பேர் சொல்லுங்கள் என்ன மூன்றாவது விடம்டா சரி ஜேம்ஸ் டெய்லர் ஜேம்ஸ் டெய்லர் நான் சொல்றேன் ஜேம்ஸ் கமரூன்ன்றதான் சரி என்ன மாதிரி டவுட்டா இருக்கா இல்ல வெரி குட் சரி என்ன சரியான விடையில தெளிவா இருப்போம் சரி இதெல்லாம் அடுத்தது நாகமர பூங்கா காணப்படும் மாவட்டம் மற்றும் மாகாணம் முறையே பொலனறுவை மாவட்டம் வடமத்திய மாகாணம் அனுராதபுர மாவட்டம் வடமத்திய மாகாணம் கண்டி மாவட்டம் மத்திய மாகாணம் நாகமர பூங்கா காணப்படும் மாவட்டம் மற்றும் மாகாணம் முறையே சரியா சபிதன் குட் மார்னிங் குட் மார்னிங் எந்த ஸ்கூல் நீங்கள் புலி ஐநாபுர மாதா கபார் சாலை எந்த விட வரும் ஐயா சொல்லுங்க எந்த விட வரும் தர்சிகா என்ன விட வர நீங்க சொல்றீங்க அனுராதபுரம் வடமத்திய மாகாணம் அவர் முதலாவது சொன்னவர் பொலனறுவை வடமத்திய மாகாணம் மற்றவர் சொன்னவர் கண்டி மத்திய மாகாணம் நீங்க சொல்றீங்க அனுராதபுரம் வடமத்திய மாகாணம் அப்ப நான் எந்த விடிய எடுக்கிறது அனுராதபுரம் வடமத்திய மாகாணம் டவுட்டா நீங்க அனுராதபுரம் வடமத்திய மாகாணம் வெரி குட் ரெண்டு பேருக்கும் சரி முதல் ரெண்டு பேரும் சொன்னாக்கள் தவறு பாருங்க நாகமர பூங்கா காணப்படும் மாவட்டம் மற்றும் மாகாண முறையே அனுராதபுரம் மாவட்டத்துல இருக்குது சரியா படிகக்கல் மலை என்ன சொல்ல சிவப்பு படிகள் இங்க படிகக்கல் மலை அப்படின்னு பேர் என்ன தரம் நான்கு இறுதி பாடம் நினைக்கிறேன் எமது பண்டைய தகவல்கள் பாடத்துல இந்த பகுதி இருக்கு அனுராதபுரம் மாவட்டத்தின் வடமத்திய மாகாணத்துல அமைந்திருக்குது இந்த நாகமர பூங்கா சரியா அடுத்த வினா அனுராதபுரத்தை தலைநகராக்கி ஆட்சி அமைத்த முதலாவது மன்னர் வெள்ளாளன் பண்டுகாபியன் தேவநம்பிய திசர் வெள்ளாளன் பண்டுகாபியன் தேவநம்பிய திசர் சங்கர் சங்கர் சும்மா ஒரு விடைய சொல்றதானே முது மூன்றுல ஒரு எல்லாளன் சரி நாங்க பேப்பர்ல போய் அங்க விடைய தெரியாதுன்னு பதிலளிக்காமல் ஒரு சந்தர்ப்பத்திலையும் வந்துடாங்க இங்கிலீஷுக்கு தெரியாட்டியும் நாங்கள் இப்போது நிறுத்தலாமா சரி உங்களுக்கு தெரியாது ஏதோ ஒரு தமிழ்
கரத்தை போட்டுடுவாங்க. ஏன்னா ஒண்ணுமே செய்ய இயலாத கட்டத்துல, அதுக்காண்டி யோசிக்காமல் சும்மா போட்டுட்டு வேற கூட அமே சொன்னவாதானேன்னா சரி என்ன பிரத்தியதி திரத்தி அடுப்பினும் எல்லாரும் உங்களோட ஸ்கூல்காரர் சரியா தயவு செய்து பிளாங்கா பேப்பர் விட்டுட்டு வரா. உங்களால இயலாது, நான் யோசிச்சும் என்னுடைய மூளைக்கு அப்பால இருக்குது இது எனக்கு வரதே இல்லைன்னு சொன்னா ஏதோ ஒரு விடைய போட்டுட்டு வாங்க. அதே மாதிரி விடை பதில் அளிக்காம வந்துடுறாங்க, டவுட் பண்ணிட்டு கீறி விடுறது, பக்கத்துல ஸ்டாரை போட்டுட்டு அதை அப்படியே விட்டுட்டு வர்றது, அந்த தவிர செய்யாது. சரியோ புளியோ செய்யுங்கம்மா. தனுஷ்கா குட் மார்னிங் சொல்லுங்கம்மா, இதுக்கு என்ன விடை வருமானு சொல்றீங்க நீங்கள்? தனுஷ்கா குட் மார்னிங் குட் மார்னிங். நெட் பிரச்சனையா இருக்கா? ஓகே பாப்போமா. ஓம் டீச்சர். ஓ தேவனம்பியதீசன். தேவனம்பியதீசன் சரி ஓகே ஓகே. சிவகுமார் தர்சிகா லாலிஸ் சிவகுமார் தர்சிகா குட் மார்னிங். குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங். உங்க ஸ்கூல் நேம் என்னம்மா? நிலிகலாலி ரோமன் கத்தோலிக்க தமிழ் கடவன் பாடசாலை. சரி ஓகே, நீங்க சொல்லுங்க இதுக்கு என்ன விட சொல்றீங்க? பண்டு சாபயன். பண்டு சாபயன் சரி பாப்போம். நீங்க மியூட் பண்றீங்களா உங்களோட மைக்க? ஓம் டீச்சர். நீங்க மியூட் பண்ணுங்க. அப்துல் ரஹ்மான் குட் மார்னிங். குட் மார்னிங் டீச்சர். சரி நீங்க என்ன விட சொல்றீங்க? தேவநம்பிய தீசன். தேவநம்பிய தீசன் சரி சரி, நீங்க மியூட் பண்ணுங்க ஐயா. சரி பிள்ளைகள், அடுத்த பின்னா பாப்போம், கடைசியா பாப்போம் எது சரி எது பிள்ளைங்களா. அடுத்த எட்டாவது வினா, கங்கா சிறிபுர என்ற பெயர் கொண்டு அழைக்கப்பட்ட நகரம், கங்கா சிறிபுர என்ற பெயர் கொண்டு அழைக்கப்பட்ட நகரம் கண்டி கொழும்பு கம்பளை. கண்டி கொழும்பு கம்பளை கங்கா சிறிபுர என்ற பெயர் கொண்டு அழைக்கப்பட்ட நகரம். என்ன பேர் உங்களோட ஐயா? அன்மியூட் பண்ணுங்க. நீங்க தான் நர்மிதனா? குட் மார்னிங் நர்மிதன். குட் மார்னிங் டீச்சர். என்ன விடவேறும் கங்காசிரிபுர என்ற பெயர் கொண்டு அழைக்கப்பட்ட நகரம்? கண்டி. கண்டி சரி. சமீஹா சிராஸ் கடந்த வகுப்புல பாட்டு பாடினவா? சமீஹா சிராஸ் குட் மார்னிங். நீங்க தானே? இல்ல இல்லையா? சரி ஓகே. இதுக்கு என்ன விட வேறு மாமா நீங்க சொல்லுங்க, என்ன சொல்றீங்க? கம்பளை. கம்பளை சரி, நீங்க மியூட் பண்ணுங்க. யுனிவர்சி கண்டி. கண்டி ஆண்ட்ரியா டீச்சர். குட் மார்னிங். குட் மார்னிங் டீச்சர். சார் நீங்க என்ன விட சொல்றீங்க இதுக்கு? கண்டி. கண்டி சரி பாப்போம். அடுத்த வினா ஹிருதியா பாப்போம். சரி பிள, இலங்கையில் அமைக்கப்பட்ட முதலாவது குளம் அல்லாதது எது? ஜயவாபி அவயவாபி பிரசவ குளம். இலங்கையில் அமைக்கப்பட்ட முதலாவது குளம் அல்லாதது எது? சரியா, ஜயவாவி அபயவாவி பிரசவ குளம். ரோபினேஷ். ரோபினேஷ் அதேங்க. குட் மார்னிங். பிரசவ குளம் ஓகே. அர்ச்சிதா குட் மார்னிங். குட் மார்னிங். நீங்க என்ன சொல்றீங்க விட? ஜயவாவி. ஜயவாவி ஓகே. யுவனா ரக்ஷிகா. ஆமீஸ். நீங்க என்ன விட சொல்றீங்களம்மா?
ஜயவாவி ஜயவாவி ஏன் ஜயவாவின்றீங்க அவயவாவியும் பசவக்குளமும் ஒன்று டீச்சர் வெரி குட் அவயவாவியும் பசவக்குளமும் ஒன்று இது ஆரால் அமைக்கப்பட்டது பண்டுகாபயம் என்னால அமைக்கப்பட்டது வெரி குட் சரி அடுத்த பத்தாவது வினா இலங்கையில் முதல் முதலாக எப்போது தொலைக்காட்சி சேவை ஆரம்பிக்கப்பட்டது இலங்கையில் முதல் முதலாக எப்போது தொலைக்காட்சி சேவை ஆரம்பிக்கப்பட்டது 1979 1989 1969 சரியா சஞ்சய் குட் மார்னிங் குட் மார்னிங் சொல்லுங்க என்ன விட வருமண்டு 1969 அன்மியூட் பண்ணுங்க இல்லையா ஜாகவி ஜாகினி ஓம் டீச்சர் குட் மார்னிங் குட் மார்னிங் யாரு கதைக்கிறது ஜாகவி ட்வின்ஸ் ஆ நீங்க ஓம் டீச்சர் சரி ரெண்டு பேர் இருக்கீங்களா இப்ப கதைக்கிறது யார் ஜாகவியா சரி நீங்க சொல்லுங்க ஜாகவி சொல்லுங்க என்ன பட சொல்றீங்க குட் மார்னிங் குட் மார்னிங் சரி யாரு டெஃப்னாவா டெஃப்னியா டெஃப்னா டெஃப்னா என்ன விட சொல்றீங்க அதுக்கு 1969 டெஃப்னி 1989 சரி ஓகேம்மா சரி பாபம் அனுராதபுரத்தை தலைநகராக்கி ஆட்சி அமைத்த முதலாவது மன்னன் பண்டுகாபியன் இதுல எல்லாளன் போட்டிருக்குது உங்களுக்கு எல்லாளன் வந்து புலனறுவையை தலைநகராக ஆட்சி செய்த தமிழ் மன்னன் அடுத்தது தேவநம்பிய தேசன் தந்திருக்குது அனுராதபுரத்தை தலைநகராக்கி ஆட்சி செய்த அதாவது முதலாவது பௌத்தம் மன்னன் சரியா பௌத்த மன்னன் பௌத்த சமயம் அவருடைய காலத்துலதான் போதிக்கப்பட்டது ஆகவே அவர் பௌத்தம் என்ன அதாவது என்னன்னு சொன்னா இது எப்படி சொல்றேன்னு சொன்னா தலைநகராகி சொல்ற எழுத்துக்களை இருக்கு அவர் அந்த அந்த இடத்து தான் இப்ப எங்களுக்கு இப்ப கொழும்பு அதாவது ஸ்ரீ ஜெயவர்த்தனபுரம் தான் எங்களுக்கு தலைநகர்ன்னு சொல்லி நாங்கள் சொல்றோம் அதே மாதிரி அனுராதபுரத்தை ஒரு அரசாட்சிக்குரிய ஒரு மத்திய நகரமாக்கி அதுல அதை வைத்து ஆட்சி அமைத்த முதலாவது மன்னன் பண்டுகாபியன் அடுத்தது கங்கா சிறிபுர என்ற பெயர் கொண்டு அழைக்கப்பட்ட நகரம் கம்பளை கங்கா சிறிபுர என்ற பெயர் கொண்டு அழைக்கப்பட்ட நகரம் கம்பளை ஒரு பிள்ளை சரியா சொன்னவா மற்ற எல்லாருமே கண்டி சொன்னீங்க நான் அதனாலதான் கண்டி போட்டுனான் அநேகமானாக்கள் அந்த கண்டி என்றதுதான் கூட எடுப்போம் ஏன்னு சொன்னா அடிக்கடி அடிபடுற இடம் என்ன கலாச்சாரம் போன வெளியத்துக்குள்ள ஒரே அந்த இது கண்டி கண்டி என்று பண்ணாங்க என்ன தத்தளதா மாளிகை வந்தோன்ன உடனே கண்டி அப்படி எல்லாத்துக்குமே யோசிச்சு வச்சிருக்கலாம் அப்ப அதைத்தான் போட பார்ப்போம் இது கம்பளை அடுத்தது இலங்கையில் அமைக்கப்பட்ட முதலாவது குளம் அல்லாதது ஜெயவாவி இலங்கையில் அமைக்கப்பட்டது பசவ மன்னனால சாரி பண்டுகாவியனால் அமைக்கப்பட்ட பசவ குளம் அசவக்குளத்தின் மறுபெயர் தான் பிள்ளைகள் அபயவாதி அவரால் கட்டப்பட்ட இன்னொரு குளம் தான் என்ன
ஜயவாவி ஜயவாவி காமினி வாவி அபயவாவி அந்த அபயவாவி தான் முதல் பசவ குளமண்டு பேரோடு இருந்தது சரிதானே ஜயவாவி அபயவாவி காமினி வாவி பண்டு காவியம் என்னால அமைக்கப்பட்ட குளங்கள் அடுத்தது இலங்கையில் முதல் முதலாக எப்போது தொலைக்காட்சி சேவை ஆரம்பிக்கப்பட்டது ஒரு தரம் சரியா விட சொல்லல 1979 1979 ரூபவாகினி சேவை தான் எங்கட இலங்கையில முதல் சாரி இலங்கையில எங்களுக்கு அரசாங்கத்தால ரூபவாகினி ஐச்சனால என்ன நேத்ரா டிவின்னு சொல்லுவாங்க இலங்கையில் முதல் முதலாக அப்போது தொலைக்காட்சி சேவை ஆரம்பிக்கப்பட்டது 1979 நோட் பண்ணி வைங்க பெரியாண்டி ஒரு கேளியா போட்டு எழுதி வைங்க அடுத்தது உணவை நீண்ட காலம் பேணி பாதுகாக்கும் முறைகளின் பிரதிகூலம் வீண் விரயம் தவிர்க்கப்படும் உலர்த்துவதன் ஊடாக விட்டமின்கள் அழிவுறுதல் வீண் செலவுகள் தவிர்க்கப்படும் வீண் செலவுகள் தவிர்க்கப்படும் நிவிஜன் குட் மார்னிங் நிவிஜன் அன்மியூட் பண்ணுங்க ஐயா குட் மார்னிங் மிஸ் குட் மார்னிங் குட் மார்னிங் நீங்க என்ன விட சொல்றீங்க அதுக்கு உணவை நீண்ட காலம் பயணி பார்க்கும் முறைகளின் பிரதிகூலம் எந்த விடவரம் சரியம்மா சரியாட்டி பிரச்சனை இல்ல ஒரு விடைய சொல்லி போட்டு பண்ணுங்க ஐயா உலர்த்துவதன் ஊடாக விட்டமின்கள் அழிவுறுதல் உலர்த்துவதன் ஊடாக விட்டமின்கள் அழிவுறுதல் சரி ஓகே நீங்க மியூட் பண்ணுங்க சுதர்சன் ஜதுசனா டீச்சர் குட் மார்னிங் குட் மார்னிங் சொல்லுங்கம்மா நீங்கள் இந்த கூட சொல்றீங்க தவிர்க்கப்படும் வீண் செலவுகள் தவிர்க்கப்படும் ஓகே பிரித்தி 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 தானே அன்மியூட் பண்ணுங்க அந்த நேமோட சேர்த்து ஆன்சர் போடாதீங்கம்மா எல்லாருமே பாப்பேன் இப்ப நீங்க அது தேவையில்லை நாங்க பண்ண இல்ல டி ஜனசன் சொல்லுங்க ஐயா நீங்கள் என்ன விட சொல்றீங்க அழிவுறுதல் ஓகே ஓகே வெரி குட் சரி அடுத்த வினா நீங்க மியூட் பண்ணுங்க ஜனசன் மணலினுள் புதைத்து பேணப்படும் உணவாக அமைவது கருவாடு பலாக்காய் இஞ்சி ஓம் சொல்லுங்க சரி சொல்லுங்க உணவை நீண்ட காலம் பேணி பாதுகாக்கும் முறைகளில் பிரதிகூலம் வீண் விரயம் தவிர்க்கப்படும் உலர்த்துவதன் ஊடாக விட்டமின்கள் அழிவுறுதல் வீண் செலவு தவிர்க்கப்படும் இரண்டாவது விட ஓகேம்மா ஓகே ஓகே ஃபஹிதா கிசாலி ரெண்டு பேர் இருக்கணும் அன்மியூட் பண்ணுங்க குட் மார்னிங் குட் மார்னிங் டீச்சர் ஓகே நீங்க சொல்லுங்க அம்மா 12வதுக்கு சொல்லுங்க ஒரு சொல்லுங்க புதைத்து பேணப்படும் உணவாக அமைவது அது வேற இஞ்சி சரி சார் நீங்க மற்றவா என்ன சொல்றீங்க கிசாலி இஞ்சி இஞ்சி சரி
அடுத்த வினா, ஜானைக்கால் நோய்க்காவியாக குறிப்பிடத்தக்க பிராணி கியூலெக்ஸ் ஜானை வீட்டு இ. கியூலெக்ஸ் ஜானை வீட்டு இ. சஜனா கரோலின். குட் மார்னிங். குட் மார்னிங் டீச்சர். குட் மார்னிங். குட் மார்னிங். என்ன விட சொல்லுங்க பாப்ப நீங்கள். யானைக்கால் நோய் காவியாக குறிப்பிடத்தக்க பிராணி கியூலெக்ஸ். கியூலெக்ஸ். ஓகே. சஞ்சய் வி. சஞ்சய் நீங்க சொல்லுங்க ஐயா. யானைக்கால் நோய் காவியாக குறிப்பிடத்தக்க பிராணி கியூலெக்ஸ். கியூலெக்ஸ். சரி. அடுத்த வினா, தூரியன் பூவினை விரும்பி உண்ணும் பிராணி வண்ணத்து பூச்சி வௌவால் குயில். சரி தவிசன் சொல்லுங்க. தவிசன் அன்மியூட் பண்ணுங்க. டீச்சர். ஓமா. குட் மார்னிங். குட் மார்னிங் டீச்சர். ஓகே சொல்லுங்க நீங்க. 14 வௌவால். வௌவால். கிருஷ்ணவி என்ன சொல்றீங்க விட 14 ஓம் டீச்சர். என்ன விட சொல்றீங்களா நீங்கள். வௌவால். வௌவால். சரி பாப்பம், உணவை நீண்ட காலம் பேணி பாதுகாக்கும் முறைகளின் பிரதிகூலம். பிரதிகூலம் என்று சொன்னா தீமை, அனுகூலம் என்ற நன்மை. வீண் விரயம் தவிர்க்கப்படுதல் என்றது அது ஒரு நன்மை. ஏன்னா வீண் விரயம் ஆகுறத நாங்க என்ன செய்யறோம், பேணிப்பா. அதாவது இப்ப வத்தலாக்குறோம். இப்ப தேசிக்கா நிறைய கிடைக்குதுன்னு சொன்னா உடனே என்ன செய்யறோம், ஊறுகாய் போடுறோம். அப்ப வீண் விரயம் ஆகல, அழகி போக விட இல்லை. அது ஒரு நன்மை. அடுத்தது வீண் செலவுகள் தவிர்க்கப்படுமோ. நான் இப்ப ஊறுகாய் வீட்டை இருக்குது, அதே மாதிரி கருவாடு நான் போட்டிருக்கேன், அல்லது இண்டைக்கு வாங்கின மரவழி கிழங்க மணல்ல தாட்டு வச்சு மண்ணுக்கு தாட்டு வச்சுட்டு நான் என்ன செய்யறேன்னு சொன்னா, அல்லது தண்ணிக்குள்ள போட்டுட்டு அடுத்த நாள் எடுத்து கறி சமைக்கிறேன். அப்ப நான் இன்னொருக்கா போய் கடையில போய் அல்லது சந்தையில போய் அதை வேண்ட வேண்டிய தேவை இல்லை. அப்ப அந்த வீண் செலவெல்லாம் தவிர்க்கப்படும். ஒரு கொஞ்ச நாள் எனக்கு அந்த செலவு இருக்காது, அதை அப்படியே உண்டியலுக்கு போட்டு வைக்கலாம். அப்ப அது நன்மை. ஆனா உலர்த்துவதன் ஊடாக விட்டமின்கள் அழிவுறுதல் சொன்னா, நீங்க கேட்கலாம் அப்ப கருவாடு நாங்கள் உலர்த்துறோம், அப்ப அது என்ன செய்யறதுமே அது அப்ப செய்யக்கூடாதுன்னு எல்லாம் கேட்கலாம். அப்படி இல்லை, அளவுக்கு அதிகமா நாங்கள் அந்த உணவை வந்து தொடர்ச்சியா வெயில விடுவோமா இருந்தால் அதுல உள்ள விட்டமின்கள் நிச்சயமா அழிவுறும். அதுக்கு பிறகு நல்ல வடிவா காஞ்சு அது பிரயோசனமே இல்லை. நோ யூஸ். அது சாப்பிட்டா அது சும்மா நாங்க பான் சாப்பிடுற மாதிரி வரும். நல்லா விரும்பி சாப்பிடுவோம், பான் பானுஸ் எல்லாம் விரும்பி சாப்பிடுவோம். ஈஸ்ட் அதுக்கு இல்லைன்னா சாப்பிட்ட ஒரு ஒரு பீஸ் பான் சாப்பிட்டாலே கொஞ்சம் ஓகே ஃபுல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். அது போசாக்கான உணவும் இல்லை, ஆரோக்கியமான உணவும் அல்ல. ஆனா நாங்க அதைத்தான் விரும்பி சாப்பிடுவோம். அதே மாதிரிதான் இது வந்து விட்டமின்கள், அதுல உள்ள விட்டமின்கள் எல்லாமே அழிவுறும்னு சொல்ல இல்லாது, ஒரு சில விட்டமின்கள் அதுல இருந்து இல்லாம போகும். உலர்த்துவதன் ஊடாக விட்டமின்கள் அழிவுறுதல் என்றது எங்களுக்கு ஒரு பிரதிகூலமா இருக்கு. அடுத்தது, மணலினுள் புதைத்து பேணப்படும் உணவாக அமைவது. அது தெரியும், இஞ்சி. பலாக்காய நாங்க கொண்டு மணலுக்கு புதைத்தா சரி அது புதைச்ச மாதிரியே போயிடும், அழுகிடும். கருவாடை கொண்டே மணலுக்கு புதைச்சு வச்சா அம்மா திறத்து திறத்துதான் அடி விழும். என்ன இல்லையா, கடற்கரை சைடுன்னு சொன்னா அவளை தெரிஞ்சிருக்கும் கூட. அவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லாம் இருந்து காய விட நீங்க போய் அதுல ஒரு கொஞ்சம் மண்ணை தூவி விட்டாலே சரி. அடுத்தது, ஜானைக்கால் நோய்க்காவியாக குறிப்பிடத்தக்க பிராணி கியூலெக்ஸ். அதாவது நுளம்பு, நோய்க்காவி நுளம்பு. அந்த நோய்க்காவின் அந்த நுளம்பின் அதாவது ஜானைக்கால் நோயை பரப்புற நுளம்பின் பெயர் கியூலெக்ஸ். நான் உங்களுக்கு முதல் தந்துட்டேன், ஒரு எல்லாமே படிப்பிச்சுட்டேன். அடுத்தது, சூரியன் பூவினை விரும்பி உண்ணும் பிராணி வௌவால். சூரியன் பூவினை மிக விருப்பமாக விரும்பி உண்ணும் பிராணி வௌவால். சரியா. அடுத்த கேள்வி, மரப்பொந்துகளில் வாழும் பிராணி. மரப்பொந்துகளில் வாழும் பிராணி நீர்க்காகம் ஆந்தை செண்பகம்.
நீர்க்காகம் ஆந்தை செண்பகம் பி அபிஷேகா 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 சொல்லுங்க அன்மியூட் பண்ணுங்கம்மா அபிஷேகா இல்ல திபாக்ஷியா திபாக்ஷி கே திபாக்ஷி யாரு கதைக்கிறதம்மா திபாக்ஷியா அன்மியூட் பண்ணுங்கம்மா கே திபாக்ஷி ஆப்ஷன் வரையிலையா திவானா திவானா அன்மியூட் பண்ணுங்கம்மா இருக்கா ஓகே சொல்லுங்க ஐயா சொல்லுங்கம்மா ஏதாவது சொல்லுங்க பதினைந்தாவதுக்கு கேளிய வாசி சொல்லுங்க மரப்பொந்தில் வாழும் பிராணி ஆந்தை மரப்பந்தில் வாழும் பிராணி ஆந்தை சரி ஓகே நுகலா இருட்டுக்குள்ள இருப்பான் நீங்க என்ன விட சொல்றீங்க மரப்பொந்தில் வாழும் பிராணி நீர்க்காகம் நீர்க்காகம் சரி ஓகே நீங்க மியூட் பண்ணுங்க சரி அடுத்த வினா கப்பல்கள் கரையினை கண்டறிவதற்கு மாலுமிகளுக்கு உதவும் விடயமாக உதவத்தக்க விடயமாக அமையும் அம்சம் கப்பல்கள் கரையினை கண்டறிவதற்கு மாலுமிகளுக்கு உதவத்தக்க விடயமாக அமையும் அம்சம் துடுப்பு பாய்கப்பல் கலங்கரை விளக்கு துடுப்பு பாய்கப்பல் கலங்கரை விளக்கு சரியா கப்பல்கள் கரையினை கண்டறிவதற்கு மாலுமிகளுக்கு உதவத்தக்க விடயம் தசன்சனம் தசன்சனா பசன்சனா இல்ல லிபிசா ஆன் டீச்சர் ஓகே அந்த டவுட் எல்லாம் கிளியர் ஆயிட்டா அனுப்பினது ஆன் டீச்சர் சரி பதினாறாவது கேள்விய வாசிச்சு விட சொல்லுங்கம்மா கப்பல்கள் கரையினை கண்டறிவதற்கு மாலுமிகளுக்கு உதவத்தக்க விடயமாக அமையும் அம்சம் கலங்கரை விளக்கு கலங்கரை விளக்கு ஓகே சரி நீங்க மியூட் பண்ணுங்க கவிலதன் என்ன சொல்றீங்க கவிலதன் ஸ்ரீ கவிலதன் கரங்கரை விளக்கு கரங்கரை விளக்கா கலங்கரை விளக்கா கலங்கரை விளக்கு கலங்கரை விளக்கு ஓகே சரி அடுத்த வினா பின்வரும் எச்சந்தர்ப்பத்தில் மின்னொழுக்கு ஏற்பட ஏதுவாகின்றது பிரதான ஆளியின் தொடர்பினை நிறுத்துதல் மின்குமிழ் தாங்கிகளில் மின்கசிவு ஏற்படல் சீரான மின் சுற்றோட்டம் காணப்படுதல் சீரான மின் சுற்றோட்டம் காணப்படுதல் சரியா லக்ஷன் லக்ஷ்மன் அவே மறுக்க கேட்டு விடுவோம் சந்தர்ப்பத்தில் மின்னொழுக்கம் ஏற்பட ஆளியின் தொடர்பை நிறுத்துதல்
விருத்தாளியின் தொடர்பினை நிறுத்தினோம். சரி, ஓகே. டினிஸ்கன், அந்த ரிமோட் கண்ட்ரோல் ஆனதை கிளிக் பண்ணாதங்க ஐயா. சியாமிகா, சியாமிகா, பின்வரும் எச்சந்தர்ப்பத்தில் மின் ஒழுங்கு ஏற்பட ஏதுவாகுகின்றது? ஏதுவாகின்றது? மின்குமிழ் தாங்கியில் மின் கசிவு ஏற்படுதல். மின்குமிழ் தாங்கியில் ஓகே. சரி, நீங்க மியூட் பண்ணுங்க. திருப்பா பண்ணாங்க. மரப்பொந்துகளில் வாழும் பிராணி, மரப்பொந்துகளில் வாழும் பிராணி ஆந்தை. சரியா? நீர்க்காக நீர்ச்சுழலை அண்டிய பிரதேசம், மரப்பொந்துகளில் தான் கேட்டது, ஆகவே ஆந்தை. அடுத்தது, கப்பல்கள் கரையினை கண்டறிவதற்கு, கப்பல்கள் கரையினை கண்டறிவதற்கு மாலுமிகளுக்கு உதவத்தக்க விடயமாக அமையும் அம்சம் கலங்கரை விளக்கு. கலங்கரை விளக்கு. அடுத்தது, பின்வரும் சந்தர்ப்பத்தில் மின் ஒழுக்கு ஏற்பட ஏதுவாகின்றது? அதுல முதலாவது பாருங்க, பிரதான ஆளியின் தொடர்பினை நிறுத்துதல், கண்டா மெயின் சுவிட்ச நிப்பாட்டுறது. மின் ஒழுக்குன்னு சொன்னா கரண்ட், கரண்ட் வந்து என்னன்னு சொல்றது, ஷாக் அடிக்கிறேன்னு சொல்லி, இப்ப கரண்ட் வெளியேறது, வீணாக மின்சாரம் வெளியேறது, என்ன அதுதான் சொல்றது மின் ஒழுக்குன்னு சொல்லி, ஷாக், அதாவது ஷார்டேஜ் இருக்கிறன்னு சொல்லுவேன். அப்போ மெயின் சுவிட்ச நிப்பாட்டினா அங்க கரண்ட் வந்து அங்கால அங்க வந்து மின் என்னன்னு சொல்றது, மின்சாரம் அங்க என்னது இயங்க நிலையில இல்லைன்னு. அப்ப அது வந்து உங்களுக்கு அதனால அப்படி மெயின் சுவிட்ச நிப்பாட்டினா மின் ஒழுக்கு ஏற்படாது, மின்சாரம் துண்டிக்கப்பட்டுவிடும். அடுத்தது, மின்குமல் தாங்கிகளில் மின்கசிவு ஏற்படாது. ஹோல்டர்ஸ், ஹோல்டர்ஸுக்குள்ள அந்த வயர்ல எதுவும் கனெக்ஷன் பிரச்சனைன்னு சொன்னா, அதுக்கு வயர் எதுவும் மறந்துட்டேன்னு சொன்னா, அதுல மின்கசிவு ஏற்படுதுன்னு சொன்னா அது மின் ஒழுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு. அடுத்தது, சீரான மின் சுற்றோட்டம் காணப்படுதுல, சீரா இருந்தா மின் சுற்றோட்ட தொகுதி சீராக இருந்தால், சீராகன்னு சொன்னா ஒழுங்காக இருந்தால் அங்க மின் ஒழுக்கு ஏற்படாது, என்ன அதாவது வயரிங் வேலை சரியா செய்யறா அங்க மின் ஒழுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. சரி, அடுத்த இருபது வினாத்தான் சுற்றாடல். உலக அஞ்சல் தினம் எப்போது கொண்டாடப்படுகின்றது? உலக அஞ்சல் தினம் எப்போது கொண்டாடப்படுகின்றது? தருஜனா, என்ன பேர் ஐயா? தருஜனா பேர் அன்மீட் பண்ணுங்க. இல்ல, பிருந்தன். ஓம் டீச்சர், நீங்க சொல்லுங்க. 18வது கேள்வி, உலக அஞ்சல் தினம். சொல்லுங்க. அக்டோபர் 9. அக்டோபர் 9. சரியா? மரியம், சாரி மரியம் அன்மியூட் பண்ணுங்க. குட் மார்னிங் மிஸ். குட் மார்னிங். என்ன தாமரை இலையோட இருக்கிறீர்கள்? தாமரை இலையா மரியம்? கதைங்கம்மா. சரி சொல்லுங்க, எந்த விட வரும்? எந்த விட வரும் சொல்லுங்க. அக்டோபர் 9. அக்டோபர் 9. சரி, அடுத்தது, சூரிய ஒளியினால் கிடைக்கும் பயன்கள் அல்லாதது விட்டமின் சி கிடைத்தல், ஈரளிப்பான பொருட்களை உலர்த்துதல், சூரிய படல் பயன்பாடு.
விட்டமின் சி கிடைத்தல், ஈரளிப்பான பொருட்களை உலர்த்துதல், சூரிய படல் பயன்பாடு. ஸ்வேதா அண்ட் ஸ்வாதி, குட் மார்னிங். குட் மார்னிங் பாத்தீங்களா, அண்டே வகுப்பினருக்கு சந்தோஷமா இருக்கு. நாலு பேர் என்ன, நாலு ட்வின்ஸ் அறிமுகம். விட்டமின் சி கிடைத்தல், மற்றதா சொல்லுங்க. விட்டமின் சி கிடைத்தல், சரி. அடுத்த அடுத்த கேள்வி வாசிங்க. மற்ற பிள்ளை என்ன பேர், இப்ப சொன்ன விட சொன்னவா யாரு? ஸ்வேதா. ஸ்வேதா, அப்ப மற்றவா சொல்லுங்க. சுவாதி சொல்லுங்க. சப்தகி, சப்தகி ஓம் டீச்சர். சார் நீங்க என்ன விட சொல்றீங்க? ஓம் டீச்சர் லக்ஷவனா. லக்ஷபான, சரி மியூட் பண்ணுங்கம்மா நீங்க. லக்ஷி, கே லக்ஷி, கே லக்ஷி, அன்மியூட் பண்ணுங்க. ஓம் டீச்சர் இலங்கையில் காணப்படும் செயற்கையான நீர்வீழ்ச்சி லக்ஷபான. சரி நீங்க அது சொல்லுங்க. சரணியா. ஓம் டீச்சர். ஓகே குட் மார்னிங் சொல்லுங்கம்மா நீங்க. குட் மார்னிங் டீச்சர். காணப்படும் செயற்கை நீர்வீழ்ச்சி லக்ஷபானா டீச்சர். செயற்கையா நீர்வீழ்ச்சியை உருவாக்கி நாங்க மின்சாரம் எடுக்கிற அளவுக்கு வளர்ந்துட்டோமோ. உலக அஞ்சல் தினம் எப்போது கொண்டாடப்படுகின்றது? அக்டோபர் 9. அடுத்தது, சூரிய ஒளியினால் கிடைக்கும் பயன்கள் அல்லாதது ஈரளிப்பான பொருட்களை உலர்த்துதல் ஒரு பயன்தான். சூரிய படல் பயன்பாடு, சோலார் சிஸ்டம் எங்களுக்கு சூரிய ஒளி மூலமா தான் நாங்க அதை பெற்றுக்கொள்றோம். விட்டமின் டி தான் சூரிய ஒளியால எங்களுக்கு கிடைக்கிற விட்டமின். ஆனா இதெல்லாம் விட்டமின் சி என்று போட்டிருக்கேன். ஆகவே விட்டமின் சி கிடைத்தல் ஒரு பயன் அல்ல. அடுத்த இறுதி வினா, சுட்டாடல் இறுதி வினா, இலங்கையில் காணப்படும் செயற்கை நீர்வீழ்ச்சி மின்னேரியா லக்ஷமான இயற்கை நீர்வீழ்ச்சி. இயற்கைக்கும் செயற்கைக்கும் வித்தியாசம் தெரியணும். செயற்கைண்டா உருவாக்கப்பட்டது நீர்த்தேக்கம், மின்னேரியா நீர்த்தேக்கம் இருக்கு தானே, அது வந்து அந்த செயற்கையா உருவாக்கப்பட்ட அந்த நீர்த்தேக்கத்திலிருந்து மின்சாரம் பெற்றுக்கொள்றோம். லக்ஷபானாவை நாங்கள் செயற்கையா உருவாக்கி போது இவ்வளவு இலங்கையில பெரும்பாலான மின்சார தேவை பூர்த்தி செய்யப்படுகிறது நீரால். அதாவது இந்த அநேகமா இந்த லக்ஷபான உடனே லக்ஷபான துன்கின்றன்னு சொல்றீங்க. சரி பின்வரும் குறியீடுகள் குறிப்பவை. அதுக்கு முதல் அந்த கடந்த வகுப்புல நான் ஒரு பாட்டு போட்டா ஞாபகம் இருக்கா? அந்த பாட்டுல அந்த பாட்டை இந்த வகுப்புல இருக்கிற ஒரு பிள்ளை பட்டிக்குள்ள ஒன்று நினைக்கிறேன், கல்லடி ஒரு சின்ன பிள்ளை பக்கத்துல இருந்துட்டு பாடினவா, என்ன பேரண்ட்ஸ் எனக்கு அனுப்பினவ, நீங்களும் வேணுமெண்ட ஒருக்கா பாக்கலாம். நான் அதை பாக்குறதுக்கான தான் போட்டு நம்ம ஆரம்பிப்பேன். ஓகே வீடியோ தெரியுதா? ஓகே இங்கும் யாவிட
வெரி குட் வெரி குட். நான் கிளப் பண்ணி வரேனா சந்தோஷ், நல்லா இருந்ததா? நினைக்கிறேன் ஒரு 4 வயசு இருக்கும் அவருக்கு, 4 வயது அல்லது. ஞாபகம் இருக்கா கடந்த வகுப்புல இருந்தீங்களா? சரி இந்த குறியீடுகள் குறிப்பவை ரட்சிகா சொல்லுங்கம்மா. முதலாவது குறியீடு என்னத்தை குறிக்குது? இலங்கை தரச்சான் டீச்சர். இலங்கை சர்வதேச தரச்சான், சாரி இலங்கை தரச்சான் இல்லங்க. சரி அடுத்தது ரெண்டாவது படம், இந்த படம் என்னத்தை குறிக்குது? ஈவன்ன்றது அதுக்கு. இப்ப மபர்ணிகன், மபர்ணிகன் அபர்ணிகன் அன்மியூட் பண்ணுங்க. தெரியாது டீச்சர். ஈவன் தெரியாதா? இல்ல. நியோல் கிறிஸ்மல் பாரம்பார் ஜஸ்மிதா வா. ஓம் டீச்சர் சொல்லுங்க, நீங்க இது இந்த படம் ரெண்டாவது படம் என்னத்தை புரிக்குதுன்னு சொல்லுங்க. அதிவேக பாதை. அதிவேக விரவ பாதை, ஓகே. ஜஸ்மிதா சொல்லுங்க மேடம், மூன்றாவது படம் என்னத்தை புரிக்குதுன்னு தெரியுமா? நீங்க தான் நான் பண்ணு இல்ல. சரி கிசாரன், ஐக்கிய நாடுகள் சபை. ஐக்கிய நாடுகள் சபை, வெரி குட். அடுத்தது இந்த படம் என்னதான் குறிக்குது தெரியுமா யாருக்கு? அருள் அனுசன். அருள் அனுசன், அருள் அனுசன், சரி ஓகே. வினோயன், கே வினோயன், தெரியுமா? இல்ல. ஜெரோன், ஜெரோன், ஜெரோன் குட் மார்னிங், அன்மியூட் பண்ணுங்க ஜெரோன். ஓம் டீச்சர், குட் மார்னிங் டீச்சர். இவ்வளவு நேரம் என்ன பேசுனீரா? இல்ல டீச்சர், அது இந்த போன்ல அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணுங்க, டவுன்லோட் பண்ணுங்க. ஆ சரி சரி ஓகே. இதுக்கு சொல்லுங்க நாளா அதுக்கு என்ன விட வரமா? அதிவேக நெடுஞ்சாலை. எது இதா? இறுதி படம் இந்த கருப்பா தெரியுது. சரிமா யோசிக்கிறீங்களா? சரி பெருந்தரு. பெருந்தரு, ஓகே வெரி குட். பெருந்தரு அல்லது அகன்றது தருங்க. இலங்கை தர நிர்ணய சான்றிதழ் SLS E1ன்னு சொன்னா அதிவேக விரவு பாதைக்குரியது. அது அடுத்தது ஐக்கிய நாடுகள் சபை. அடுத்தது பெருந்தெரு அல்லது அகன்ற தெரு. பெருந்தெரு அல்லது அகன்ற தெரு, சரியா? அடுத்தது
படத்தோட தானே பாக்குறேன், கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா போகணும்னு நினைக்கிறேன். பிறகு அப்படியே பாத்து கொண்டு போக கூடாதா? வேணுமெண்டா இடையில போய் ஒரு டீ ஒண்ணு குடிச்சிட்டு வாங்க, அல்லது கொண்டு வந்து குடியுங்க. சுவாதீசன் இன்னை கேளுங்கள். சுவாதீசன் டீச்சர், ஓகே, முதலாவது படம் என்னது தெரியுமா? தெரியுமா? தெரியாது டீச்சர். தெரியாது, ஓகே. இவர் யாருன்னு தெரியுமா? ரெண்டாவது இந்த தொப்பி போட்டிருக்கார் சமி ஹசிராஸ். சமீஹா அன்மியூட் பண்ணுங்க. சொல்லுங்கம்மா, முதலாவது என்னன்னு தெரியுமா படம்? தெரியாது. ரெண்டாவதுல இருக்கிற பேர் இந்த நபர் யாருன்னு தெரியுமா? இவர் டிபி ஜாயா. டிபி ஜாயா, ஓகே ஓகே. அபிசாலினி ஹொட்டகல, ஓகே. முதலாவது படம் தெரியுமா உங்களுக்கு? இல்ல மிஸ். ஏ தெரியாது. மூன்றாவது படம் இவர் அநாகரிக தர்மபால. அநாகரிக தர்மபால, ஓகே. கோபக்சனா முதலாவது படம் தெரியுமா? கோபக்ஷனா மரியம், அந்த ரிமோட் கண்ட்ரோல் அமர்த்தாதீங்கம்மா. கோபக்ஷனா தெரியாதா? நிதேஷ், நிதேஷா? நிதேஷ், முதலாவது படம் தெரியுமா? கேப்டன் டோஸ் கோபுரம், வெரி குட். அகிலா, அகிலா டீச்சர், ஓகே. இவர் யாருண்டு தெரியுமா? நான்கா மகிந்த தேரரோ? அவர் எங்க வந்தவர் இங்க? அபிலக்ஷன், அபிலக்ஷன் தேரன் சொல்லுங்க பாபம். டிபி ஜாயா டீச்சர். இதான் அந்த இதுல காட்டுறேன் பாருங்க. இவர் எப்படி போல திசாவ? எப்படி போல திசாவ. துவாரகி, துவாரகி அன்மியூட் பண்ணுங்கம்மா. ஓம் டீச்சர். இந்த இறுதி படம் இந்த பௌத்த விகாரை. ஓம் விகாரை. குட் மார்னிங் டீச்சர். குட் மார்னிங், குட் மார்னிங். இது சொல்லுங்க, எந்த தாது கோவம்னு சொல்லுங்க பாப்பா. தெரியுமா? தெரியுமா? அது தெரியல டீச்சர். சொல்லுங்கம்மா, கடைசி இறுதியில இருக்கிற தாதுகோவம் எந்த தாதுகோவம்? விகாரை
ஓம் டீச்சர். இறுதியா இருக்கிற அந்த விகாரம் எந்த விகாரம் அம்மா? தெரியுமா? இல்ல டீச்சர். தெரியாது. சரி தனுஷியன் கூட வரையில. தனுஷியன் இல்ல. கம்சிகா சொல்லுங்க. கம்சிகா தெரியுமா? ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. கம்சிகா தனுஷியனுக்கு தெரியுமா? என்ன ஹயா? என்ஹெச் ஹயான்னு பிள்ளை வேறம்மா. தயவு செய்து அட்மியூட் பண்ணுங்க பிள்ளைகள் கொஞ்சம் குயிக்கா. இல்லையா? ஓம் டீச்சர். இறுதியா உள்ள விகாரம் எந்த விகாரம் அம்மா? தெரியுமா? இல்ல டீச்சர். சரி ஓகே. சரி கவனிங்கோ. இது கேப்டன் கோபுரம். கேப்டன் டோஸ் டவர்ன்னு சொல்றது. அடுத்தது டிபி ஜாயா. அடுத்தது அநாகரிக தர்மபாலம். இவர் கொங்காலோ கொடபண்டா. இவர் கெப்படி போல திசாவ. இது வந்து மேபி வரலாம் சிலது என்னன்னு சொன்னா, இதான் முதலாவதாக அமைக்கப்பட்ட விகாரை, தூபராம விகாரை. ஞாபகம் வச்சிருங்க, இப்படி தூண்கள் இருக்குது. இந்த சின்ன விகாரை தான் நான் முன்னுக்கு அந்த தூண்களை வைத்து கொண்டு நீங்கள் அடையாளப்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும். தேவநம்பிய தீசனால அமைக்கப்பட்ட விகாரை தூபராம விகாரை. சரியா? தூபராம விகாரை வேணுமெண்டா இந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டும் பார்க்கலாம். மற்ற விகாரைகள் பெரும்பாலும் எல்லாமே ஒத்தவ மாதிரி ஓரளவுக்கு இருக்கும். ஆனா இது வந்து உங்களுக்கு சிலது வரலாம், வருமெண்டு சொல்ல இல்ல. சரியா? தமிழ் பகுதிக்கு வந்துட்டோம். படப்படப்படவேண்டு எல்லாருமே சொல்லி கொண்டு போனமெண்டா. சரியா? பி ஆகர்ஷன் காளி மௌலவலீனா, இதுக்குரிய கருத்து என்னன்னு சொல்லுங்க பாபம். கடன் கழித்தல். கடன், சரி கழித்தல். ஓகே வெரி குட். ஜனதர்சினி அடுத்தது சொல்லுங்க. நீங்க சொல்லிட்டு நீங்களே அன்மியூட் பண்ணுங்க பிள்ளைகள், ஈஸியா இருக்குமா? ஜனதர்சினி கழித்தல் கழி. இந்த கேலி ரெண்டாவது கேலியண்டா என்ன கழித்தல்? இது இதா ரெண்டாவதா? ஓகே. அபிநயன் ஓம் டீச்சர். ரெண்டாவது கேலி என்ன பென்? ரெண்டாவது கேலி காணா சாதாரண லீனா. இது பயமா? ஓகே நீங்க மியூட் பண்ணுங்க, சொல்லிட்டு மியூட் பண்ணுங்க. ரசாதி ரசாதி இலை கொம்பளவு இலை என்ன அதை சொல்லுங்க பாபா. இலை இந்த கொம்பளவு இலை என்ன இலை என்ன பேரும் அம்மா? அபிக்ஷனா? ஐ அபிக்ஷனா? அபிக்ஷனா அன்மியூட் பண்ணுங்க சொல்லுங்கம்மா. மூன்றாவது இலை என்றது கொம்பளை உள்ளாய் இலை என்ன பேரும்? டீச்சர் கேலி தெரியும் டீச்சர். இலை நானும் இலை எனக்கு தெரியும். கேலி கேலி சொல்லுங்க என்னன்னு சொல்லுங்க. துன்பம் டீச்சர். துன்பம். தருண் கார்த்தி மூன்றாவதுக்கு சொல்லுங்க. குட் மார்னிங். குட் மார்னிங். முதல்ல மூன்றாவதுக்குரிய கருத்து சொல்லுங்க.
மீனா கும்பளவலையனா உலை தெரியுமா இளையராஜா டீச்சர் இளையராஜா வாங்க வாங்க தஸ்மிகா சொல்லுங்க தஸ்மிகா தஸ்மிகா இல்லையா தஸ்வினி டி சர்மி பிள்ளைகள் தமிழ் எந்த கட்டத்துல நிக்குதுன்னு தெரியுது இப்ப தஸ்வினி சர்மி மூன்றாவது இலை என்றது என்ன கருத்து சொல்லுங்க தெரியுமா தெரியாதுன்னா தெரியாதுன்னு சொல்லுங்கம்மா டைம் போகுது தெரியாது நான்காவதுக்கு தெரியுமா நான்காவதுக்கு கழிப்பு டீச்சர் இதா மற்ற இது இந்த களின்னா என்ன அதன் கருத்து என்னன்னு சொல்லுங்க தமிழ் விட்டுட்டீங்க பிள்ளைகள் எல்லாருமே நுண்ணறிவையும் கணிதத்தையும் பார்த்து பார்த்து தமிழை விடுறீங்க போல இருக்கு அன்றைக்கு கடந்த ரெண்டு மூணு நாளுக்கு முதலும் பார்த்தேன் மிஸ் ஒராட வகுப்புல தமிழுக்கு நீங்க விட சொல்லவே இல்லை எல்லாருமே ஒழுங்கா சரி களி என்று சொன்னா கழித்தல் சரியா கழித்தல் அதாவது ஒரு கடன் கழித்தல ஒன்றை கடன் கழிக்கிறது இல்லாம செய்யறது அது கழித்தல் செயற்பாடு ஏதோ அடுத்தது கலி என்றா துன்பம் அடுத்தது இலை என்றா இழைத்தல் இழைப்பாறுதல் சொல்லலாம் இழைப்பாறுதலே இலையத்தான் சரியா இழைக்கிறது ஓடி போய் வந்து அடுத்தது இலை மௌளவு இலையனா நூல் அடுத்தது களிப்பு என்று சொன்னா மகிழ்ச்சி களி என்றா மகள் களி என்றா மகள் கொம்பளவு லீனா வந்தால் அது மகள் சாதாரண லீனா வந்தால் துன்பம் மௌளவு லீனா வந்தால் கழித்தல் சரியா அடுத்தது நான் இதுல கேள்வி கேட்க ஒரு தரம் சொல்ற மாதிரி தெரியல தஸ்விகா அநேகமானாக லீவ் ஆகியும் போயிட்டினோம் கொஞ்ச பேர் ஆனா பாருங்க தமிழ்னா சரி ஆனா தமிழ்லதான் நீங்க பிள்ளை வருது தஸ்மிகா சொல்லுங்க முதலாவது தோல் கருத்து என்ன உடம்பு உடம்பா ஓகே பேஜிகன் ஓம் டீச்சர் அடுத்த பாலம் இரண்டாவது பாலம் என்ன கருத்து ஆற்றை கடக்க உதவுவாது பாலம் ஆற்றை கடக்க உதவு ஓகே ரோனிதா மூன்றாவது வழி என்னத்த குறிக்குமாமா காற்று காற்று ஓகே நீங்கள் மைக் மியூட் பண்ணுங்க ஆதிப் ஆதிப் எம்ஜேஎம் ஆதிப் அன்மியூட் பண்ணுங்க ஐயா ஆதிப் இல்லையா லினோவா குட் டீச்சர் எனக்கு மேக் அன்மியூட் பண்ண சொல்லி வந்திருக்கு லக்ஷன் லக்ஷ்மணுக்கு நீங்க மியூட் பண்ணுங்கல என்ன சரி சொல்லி சொல்லி போட்டு மியூட் பண்ணுங்க வா தோல் தோலண்டா டீச்சர் நான் எனது நண்பனுக்கு தோல் கொடுத்தேன்டா நான் இந்த நண்பனுக்கு உதவி செய்தே சரி சரியா டீச்சர் லட்சுமணன் வந்து சொல்லட்டுங்க சரி சொல்லட்டுக்கம் சரி சொல்லுங்க மற்றதுக்கு சொல்லுங்க பாலம் நான் கருத்து கேட்டனா வசனம் கேட்க இல்லையா கடக்குறோம் சரி இனி அன்மியூட் பண்ணுங்க
ஓம் டீச்சர். ஓகே கேசவி. குட் மார்னிங் கேசவி. குட் மார்னிங் டீச்சர். ஓகே நான்காவது அலை என்றா என்னம்மா? அழைத்தல். அழைத்தல். ஓகே நீங்க மியூட் பண்ணுங்க. லியோனட் நீங்க சொல்லுங்க ஐயா. நான் ஐந்தாவது அலை. புற்று. புற்று. வெரி குட் வெரி குட். சரி இல்ல தோழன்ற சொன்னா புயம். தோழண்டால் புயம். நாங்க வசனம் கேட்கல கருத்து கேட்கிறோம். புயம். இந்த பாலமண்டா பிள்ளைகள் கொம்புல விழானா வந்திருக்குது. பாலம் பாலமா வெடித்திருக்குன்னு சொல்லி சொல்லுவோம். சரி உங்களோட காலில் அந்த சில பெரியா கடை காலை பாருங்க பின்னுக்கு அந்த பித்த வெடிப்பு இருக்கும் அப்படி சொல்லி எனக்கு சிலது பாலம் பாலமா வெடிச்சிட்டு இருக்குங்க. அல்லது மழை பெய்து பெய்த பிற்பாடு அந்த நிலம் வந்து வெடிச்சிருக்குன்னு தெரியுமா? துண்டு துண்டா வெடிச்சிருக்கிறது. சரி அதைத்தான் பாலம்ன்ற. இது கொம்புல விழானா. நீங்க சொல்ற வீதிக்கு மேலால போடப்படுறது பாலம். சாதாரண லானம். சாதாரண லானா. சரியா? அடுத்தது அலை என்று சொன்னா அழைத்தல் கூப்பிடுதல். இது கொம்புல விளையனா அலை என்ற புட்டு அல்லது வளையன்னு சொல்லலாமா? சரியா? அடுத்தது உரி. உரி உரி ஹன்சி லேரா. உரி சொல்லுங்கம்மா. முதலாவது சொல்லுங்க. உரி டீச்சர். இந்த உரி உரி புயங்கா சொல்லுங்கடா. சரிம்மா உரி என்ன? சரி என்ன கருத்துன்னு சொல்லுங்க. சரி என்ன வசனம் அப்படி சொல்ல போறீங்களா சொல்லுங்க. டீச்சர் உரியல் பானை தொங்க விடப்பட்டிருந்தது. உரியல் பானை தொங்க விடப்பட்ட. சரியாது. சரி எம்எஸ்எல் சஹி. சஹி இல்ல. சரி பிள்ளைகள் நானே சொல்றேன். அயவு செய்து தமிழம் விட்டுடாதீங்கோ. உரி என்று சொன்னா கூப்பு. மறை என்று சொன்னா வேதம். மறை என்று சொன்னா வேதம். உரை என்று சொன்னா உரை. உரையுள் உறைவிடம் என்று சொன்னா வீடு. என்ன மாதிரி உரை என்று சொன்னா கூடு. இதுல அடுத்தது திரை என்று சொன்னா வரி. திரை சேரி என்று சொல்லி சொல்லுவேன். திரை என்று சொன்னா வரி. அடுத்தது உஜை பேச்சு. உஜை பேச்சு. சரியா? திருப்பி பாருங்க. உரி தூக்கு. மறை வேதம். உரை கூடு. திரை வரி. உஜை பேச்சு. சரி அடுத்த தீபிகா. தீபிகா மரையண்டா என்னம்மா? சரி நானே சொல்லி விடுறேன் பிள்ளைகள். தயவுசெய்து ஸ்கிரீன் ஷாட் எடுத்தாவது பாடமாகும் போது கைநூல்ல வர்றது சிலது வரும் பிள்ளைகள். மரையண்டா ஒரு வகை விலங்கு. துறவு என்று சொன்னா கிணறு. துறவண்டால் கிணறு. துறவு என்று சொன்னா துரத்தல். கோரைன்னு சொல்றது ஒரு வகை புல். கோரை புல். அடுத்தது குறவர் சொன்னா பெரியோர். குறவர் சொன்னா பெரியோர். சரியா? இது ஒருக்கா ஸ்கிரீன் ஷாட் எடுத்தாலும் நல்லா தயவு செய்து பாடமாகுங்க. கைநூல்ல உள்ளது. மேபி வரலாம்னு சொன்னா பிரபந்த நியாயம். நான் இதோ அடுத்த வகுப்புல உங்களுக்கு இருக்கிறேன் இது. சரிதானே? இந்த குறுக்கள சரி இந்த குறுக்களத்து போடி இருக்கா பாத்துட்டு
ശർമിക ശർമിക ഉറുക്കെടുത്ത് പൊടി എന്നാലും ഇൻട്രസ്റ്റാ ചെയ്യണം പിള്ളേർ ഇത് ഇതേം പിറകെ ഇൻട്രസ്റ്റ് ഉള്ള വിടിങ്ങനെ ശരി சொல்லுங்கம்மா இதுல மேலிருந்து கீழன்றதுல எரிபொருள்களில் ஒன்று என்ன வேறுமான்னு சொல்லுங்க பாபம் தெரியுமா இருக்கு முதலாவது பீனால தொடங்குது எரிபொருள்களில் ஒன்று மூன்று அளவுக்கு சொல் மேலிருந்து கீழ் ஓகே வெரி குட் மியூட் பண்ணுங்க இடமிருந்து வேலை பிள்ளைகளுக்கு விருப்பமான செயல் முதலாம் விளையாட்டு சரி அப்படியே நீங்க சொல்லுங்கம்மா எல்லோருக்கும் முகத்தில் மூக்கு உண்டு இதற்கு கையில் மூக்கு உண்டு எது வரும் சொல்லுங்க அப்ப ரெண்டாவது மேலிருந்து சரியம்மா சரியம்மா இதுல லையனால ராம் யானை யானை வெரி குட் யானை சரி மியூட் பண்ணுங்க சுபரா மேலிருந்து கீழ் நான்காவது சொல்லுங்க மயில் என்ன செய்யும் மயில் என்ன செய்யும் தெரியுமா இதுல நான்காவது மேலிருந்து கீழ் சரி இதுல நான்காவது இடமிருந்து வளமன்றத பாருங்க உயிருக்கு ஒத்த கருத்து சொல் உயிருக்கு ஒத்த கருத்து சொல் சொல்லுங்க பாபம் ஆவி சரி அதே மாதிரி நான்காவது மேலிருந்து கீழுக்கு சொல்லுங்க பாபமினி ஆடு சரி சந்தோஷ் ஜீவன் ஓம் டீச்சர் ஓகே நீங்க சொல்லுங்க ஆறாவது மேலிருந்து கீழ் ஆறாவது நமது உடலுக்கு இப்படி ஒரு பெயரும் உண்டு இருக்கு மூன்று அழுத்து சொல் காவன்னால தொடங்கு மூன்று அழுத்து சொல் காவன்னால தொடங்குது நமது உடலுக்கு இப்படி ஒரு பெயரும் உண்டு தெரியுமா சசிகுமார் தர்சிகன் தெரியுமா உங்களுக்கு சசிகுமார் தர்சிகன் இந்துசா இந்துசா தெரியுமா காவன்னால தொடங்குது மூன்று எழுத்து சொல் இல்ல சரி ஓகே நீங்க மியூட் பண்ணுங்கம்மா சரி நான் சொல்றேன் காயம் நமது உடலுக்கு இப்படியும் ஒரு சொல்லுண்டு காயம் சிலது உங்களுக்கு ரெண்டு சொற்களை போட்டுட்டும் பெறலாம் அடுத்தது இது இல்லாத இடமே இல்லை எனலாம் இது இல்லாத இடமே இல்லை எனலாம் மேலிருந்து காவன்னா ட்ரூனால முடியுது ஆகவே காற்று காற்று அடுத்தது பாதியை இப்படியும் கூறுவர் ஒன்பதாவது பாதியன்னு சொன்னா அரை அடுத்த இதுல பாப்பம் விலங்குகளின் உறைவிடம் ஆறாவது பாருங்க
காடு வந்துச்சு. அடுத்தது வானத்தை இப்படியும் அழைப்ப, ஏழாவது ஆகாய் காவண்ணா ஜானவம்மன்னா இருக்குது. ஆகவே இது ஆகாய். அடுத்தது இன்றைக்கு மறுநாள் நாலு என்பது போல நேற்றைக்கு முதல் நாள், நேற்றைக்கு முதல் நாள் பத்தாவது இடமிருந்து இன்றைக்கு முதல் நாள் நேற்று. அடுத்தது இது கடலின் எல்லையாக அமைகின்றது தரை. இது என்ன நிரப்பு இல்ல, மூன்றாவது மேலிருந்து கீழ் இருக்கும்னு பாருங்க. மூன்றாவதுக்கு மண்ணால் ஆக்கப்பட்ட ஒரு பொருள், மண்ணால் ஆக்கப்பட்ட ஒரு பொருள் பானை. அடுத்தது இத பாப்பம் ஐந்தாவது வெயிலுக்கும் மழைக்கும் உதவுவது குடை. சரியா, இது இதுல ரெண்டு ரெண்டு பகுதியை தெரிஞ்செடுத்துட்டு உங்களுக்கு வரலாம். ஆகவே இதுல ஒத்த சொல்லுக்கு சிலது வரலாம் இல்லையா, சிலது ஒத்த சொல்லாகவும் வரலாம். சரியா, இது கண்டுபிடிக்கிறாரு நல்ல இன்ட்ரெஸ்டா இருந்தா உங்களுக்கு கண்டுபிடிக்க கூடிய மாதிரி இருக்கு. சரிதானே, இதற்கு பாருங்க. ஓகே, இது பாராட்டுக்குரிய வினா. கீழே தரப்பட்டுள்ள பெயர் சொற்களின் வகைகளை எழுதுங்க. சரியா, நீங்க இதை எழுதி அனுப்பலாம். பாருங்க, கண், கிளை, இலை என்றது என்ன வகை பெயர்ச்சொல். அடுத்தது சிங்கம், கதிரை, பந்து என்றது என்ன வகை பெயர்ச்சொல். அடுத்தது பாடுதல், ஓடுதல், படித்தல். நான்காவது சித்திரை, காளை, புதன்கிழங்கு. ஐந்தாவது கண்டி, கனடா, கீரிமன். ஆறாவது பசுமை, அன்பு, நீலம். இது எவ்வகை பெயர் சொற்கள் என்று கண்டு நீங்கள் எழுதி போட்டு எனக்கு அனுப்பலாம். சரிதானே, நன்றி.